இல்லை இரண்டுமே, அதாவது இன்றைக்கி பால் கடப்படத்துக்கு பெயர் போட்ட மாநிலங்கள் வட மாநிலங்கள், மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்கம், பீகாரில் கலப்படங்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இந்த தோல்கட்டி நோய் வந்து லட்சக்கணக்கான மாடுகள் செத்து போச்சு. இப்போ அங்கே பால் இல்லாமல் அவங்க நம்ம மாநிலத்தை நோக்கி வர்றாங்க. அப்போது நீங்கள் அங்கே பாலை இல்லாத மாநிலத்தில் கலப்படம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் போய் நீங்கள் பால் பவுடர் வெண்ணெய் வாங்கினீங்கன்னா அந்த பால் பவுடர் வெண்ணெயோட தரம் எப்படி இருக்கும்? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்புக்காக நாங்கள் இன்றைக்கி எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் அங்கே வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கக்கூடிய பாலில் தமிழக அரசுடைய ஆவின் நிறுவனத்துடைய பங்களிப்பு அளப்பரியது. ஆனால் கடந்த சில மாதங்களாகவே ஆவின் பால் விநியோகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள், குளறுபடிகள்லாம் ஊடகங்கள் நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதற்காக முதல்ல எங்களது சங்கத்து சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு, மே 2021 பிறகு, அதற்கு முந்தைய ஆட்சியில் இருந்த பால் கொள்முதலை குறைக்க சொல்லி வாய்மொழியாக உத்தரவிட்டதன் காரணமாக பால் கொள்முதல் கடுமையாக குறைஞ்சதுன்றதை பல்வேறு காலகட்ட பத்திரிகையாளர் சந்திப்புகளை நாங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு இருந்திருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் அரசு கண்டுகொள்ளாமல் பால் உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கைகளையும் புறந்தள்ளிட்டு மெத்தனமாக செயல்படுவதனுடைய காரணமாக இன்றைக்கி கிட்டத்தட்ட 24 லட்சம் லிட்டருக்கு குறைவாக வந்துடுச்சு பால் கொள்முதல். அதிமுக ஆட்சியில் 38.26 லட்சம் லிட்டர் கொள்முதல் இருந்ததாக 2021-2022 நிதிநிலை அறிக்கையிலேயே பால் மானிய கோரிக்கையில் அமைச்சர் நாசர் அவர்கள் வந்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் இப்போ சொல்கிறது 24 லட்சம் லிட்டர் தான் அவங்க பண்ணாங்க, நாங்கள் வந்து 41 லட்சம் லிட்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழு பூசணிக்காய்களில் மிகப்பெரிய ஒரு டைனோசரையே விழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆவி நிறுவனத்தை அழிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசுடைய பொதுத்துறை நிறுவனமான இந்த கூட்டுறவு நிறுவனம் பால் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான கொள்முதல் விலை கிடைக்கணும், பொதுமக்களுக்கு தரமான பால் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணுன்றதுக்காக 1958 கர்மவீரர் காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்டு அதன் பிறகு பால்வள நிறுவனமாகவும் ஆவின் என்கின்ற பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 3 அடுக்கு கொண்ட கூட்டுறவு அமைப்பாக கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலும் MGR அவருடைய ஆட்சி காலத்திலும் மாற்றம் செய்யப்பட்டு வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருந்தது. அதன் பிறகு வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொள்முதல் விலையில்லா கறவை மாடுகள் கொடுத்து கொள்முதல் அதிக அளவில் உயர்த்தப்பட்டது, விற்பனை அதிகப்படுத்தப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் அபரிவிதமான பால் கொள்முதல், அதாவது தனியார் பால் நிறுவனம் நிறைய செயல்பாட்டை சுருக்கிக்கிட்டாங்க, செயல்படலைன்னு சொல்ல முடியாத அவங்களுடைய விற்பனை குறைந்தது. குறைந்ததன் காரணமாக அந்த உற்பத்தியாளர்கள் ஆவினுக்கு கொடுத்தாங்க. அப்படி ஆவினுக்கு கொடுத்த பால் வந்து பால் பவுடராக கொள்முதல் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 16,000 டன் பால் பவுடரு, 5,600 டன் வெண்ணெய், கிட்டத்தட்ட 6,000 டன் வெண்ணெய் வந்து உற்பத்தி செய்து கையிருப்பிருந்து அவங்க ஆட்சியை விட்டு போகும்போது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த அந்த மாதத்திலிருந்தே ஆவி நிறுவனத்தை அழிக்கக்கூடிய வகையில் ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கிறாங்க. இது அரசுடைய கவனத்திற்கு, பால்வளத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு தெரிஞ்சு வந்ததா, இல்லை ஆவின் அதிகாரிகளே தன்னிச்சையாக செஞ்சாங்களான்னு தெரியல. ஏன் அப்படின்னா மே 2021 பார்த்திங்கன்னா இந்த பால் பவுடர் SMP ஸ்கிம்டு மில்க் பவுடர்னு சொல்லக்கூடிய SMP-யை மே மாதத்துலேருந்து விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. விற்பனை செய்ய ஆரம்பித்து 2022 செப்டம்பருக்குள்ளே கிட்டத்தட்ட 25,410 டன் பால் பவுடர் மொத்தத்தையும் விற்று காலி பண்ணிடுறாங்க. அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் உற்பத்தி செய்து வைக்கப்பட்டிருந்த 16,000 டன் பால் பவுடர், அதன் பிறகு கொள்முதல் செய்யப்படும் போது கூடுதலாக உற்பத்தியான புதிதாக தயாரிக்கப்பட்ட பால் பவுடரையும் ஒட்டுமொத்தமாக விற்று காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிட்டு அதன் பிறகு பால் பவுடர் வெளியில் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கூட ஏன் பால் பவுடர் வாங்கணும்னு கேட்கலாம். நிலைப்படுத்தப்பட்ட பால், நிறைக்கொழுப்பு பால், இந்த இரண்டுக்குமே பால் பவுடரும் வெண்ணையும் கையிருப்பு கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் இது உற்பத்தி செய்ய முடியும். அப்போது ஒவ்வொரு பெரிய யூனியன்லையும் குறைஞ்சபட்சம் 300 டன்லேருந்து 500 டன் பால் பவுடரும் 300 டன் வெண்ணையும் ஃப்ளோர் ஸ்டாக்காக கையிருப்பு இருக்கணும். அப்படி கையிருப்பு இருந்தால் தான்
இந்த காற்று காலங்களையும் கோடை காலங்களையும் பால் தட்டுப்பாடு வரும்போது தட்டுப்பாடு இல்லாமல் பொதுமக்களுக்கு பால் கொடுக்க முடியும். இப்போது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கோம், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம்தான். ஆனால் அப்படி எதையுமே கணக்கில் எடுத்துக்காமல் ஒட்டுமொத்த பால் பவுடரையும் வெண்ணையும் விற்று காலி பண்ணிட்டு மகாராஷ்டிராவில் ஆகஸ்ட் 31, 2022 உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டுறவு நிறுவனம், நேச்சர் டிலைட் மல்டி கோஆப்ரேட்டிவ் டைரி அண்ட் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிட்டட்ன்ற ஒரு கோஆப்ரேட்டிவ் நிறுவனத்தில் பால் பவுடர் வாங்கிறதுக்கு நிர்வாக இயக்குனர் ஆர்டர் போடுறார். இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி 2022 ஆகஸ்டில் தான் பதிவு செய்யப்படுது மகாராஷ்டிராவில். ஆனால் அக்டோபர் செப்டம்பருக்குள்ளே விற்று காலி பண்ணிடுறாங்க. கடைசியாக கையிருப்பு தான் 10 டன் பால் பவுடரை கூட அக்டோபர் 2022 விற்று காலி பண்ணுறாங்க. அப்போது இவங்க திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டுறவு நிறுவனத்தை பின்னாடி நம்ம உருவாக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு கையிருப்பு இருந்த பால் பவுடரை 200 ரூபாயிலிருந்து ஒரு 210 ரூபாய்க்குள்ளே விற்று காலி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கூட்டுறவு நிறுவனத்திலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோ பால் பவுடர் 327 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அதுவும் அந்த பால் பண்ணை, அந்த கூட்டுறவு நிறுவனத்துக்கு சொந்தமாக பால் பண்ணையோ தொழிற்சாலையோ கிடையாது மகாராஷ்டிராவில். அது வேறொரு தனியார் பால் நிறுவனத்தில் 8 இயக்குநர்களை கொண்ட நேச்சர் டிலைட் டைரி அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் பால் நிறுவனத்தில் 8 இயக்குநர்களை கொண்ட நிறுவனம். அந்த நிறுவனம் தான் இந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்ற ஆக்ட்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிட்டட்ன்ற பேரில் ஒரு கூட்டுறவு நிறுவனத்தை பதிவு செய்கிறாங்க. அப்போது ஆவின் அதிகாரிகளும் திட்டமிட்டு இப்படியான ஒரு கூட்டுறவு நிறுவனத்தை உருவாக்குனாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதான் இந்த பால் பவுடருடைய மூடை. இந்த பால் பவுடர் மூடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், நேச்சுரல் டிலைட் டைரி அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தில் இவங்க உற்பத்தி பண்ண பால் பவுடர் வாங்கியிருக்கிறாங்க. இந்த பால் பவுடர் தான் தமிழகம் முழுக்க எல்லா கூட்டுறவு ஒன்றியங்களுக்கும் இணையத்துக்கும் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. ஆனால் ஆர்டர் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அந்த நேச்சுரல் டிலைட் மல்டி கோஆப்ரேட்டிவ் டைரி அண்ட் அக்ரோ ப்ராடக்ட்ஸ்ன்ற நிறுவனத்துக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஆர்டர் கொடுத்தது ஒரு கம்பெனிக்கு, வந்த பால் பவுடர் வேறு. அப்போது இதில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடைபெற்றிருக்கிறது நமக்கு ஒரு உறுதியாக தெரிய வருது. கிட்டத்தட்ட இந்த பால் பவுடர் கொள்முதலில் மட்டுமே அதான் பழைய பவுடரை விற்றுட்டு மறுபடியும் வேற ஒரு இதுலேருந்து பால் பவுடர் வாங்குறது கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்ணெய் பார்த்தீங்கன்னா அதோடைய இண்டாப்பூர் டைரி அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்ன்ற பால் பண்ணையோட சோனாய்ட் அப்படின்ற பிராண்டில் இந்த வெண்ணெய் உற்பத்தி செய்யப்படுது. இந்த நிறுவனமும், இந்த தனியார் பால் நிறுவனமும் பார்த்தீங்கன்னா சோனாய் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்ற பேரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு போலியான கூட்டுறவு நிறுவனமாக தான் தெரியுது. அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட இந்த சோனாய் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்ற நிறுவனத்தில் வெண்ணெய் கொள்முதல் செய்யறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு நிர்வாக இயக்குனர். அப்போது நிர்வாக இயக்குனர் ரெண்டு போலி நிறுவனங்கள், ஒன்று சமீபத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம், இன்னொன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டுறவு நிறுவனம். ஆவின் வந்து தனியார் பால் நிறுவனத்தை நேரடியாக கொள்முதல் பண்ணணும், ஒன்று டெண்டர் கால் ஃபார் பண்ணணும், இல்லை NCTFI-ன்னு சொல்லக்கூடிய அந்த பால் கூட்டுறவு நிறுவனங்கள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மூலமாக தான் கொள்முதல் செய்யணும். ஆனால் இது எதையுமே இல்லாமல் நேரடியாக கொள்முதல் செய்ய ஆர்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணெய், நம்ம ஆவியில் உற்பத்தி செய்யக்கூடிய வெண்ணெய் வந்து மஞ்சள் கலராக இருக்கும், தரமாக இருக்கும். இது வந்து வெள்ளையாக இருக்கும், தரம் குறைந்த வெண்ணெய். தரம் குறைந்த வெண்ணெயை வாங்கி தரம் குறைந்த பால் பவுடரை மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி பால் கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பால் தட்டுப்பாடு கடுமையாக இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 24 லட்சம் லிட்டர் கொள்முதலுக்கு குறைஞ்சிருச்சு பால். அப்போது 29 லட்சம் லிட்டர் பால் விற்கிதுன்னா அதற்கு தேவை 35 லட்சம் லிட்டர் கொள்முதல் இருக்கணும். ஆனால் 35 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் இருக்கிறதுனா இவங்க முழுக்க முழுக்க பால் பவுடரை கலந்து கொடுத்துக்கிட்டாங்க. பால் பவுடரையும் வெண்ணையும் 70% பால் பவுடரும் வெண்ணையும் கலந்து பாலாக தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹோல் மில்க் பவுடர், ஸ்கிம்டு மில்க் பவுடர்னால் அதில் ஃபேட் இருக்காது. ஃபேட் இருக்கக்கூடிய ஹோல் மில்க் பவுடர் தான் இப்போ இந்த நேச்சுரல் டைரியிலேருந்து வாங்கி கொடுத்துருக்கிறது. அதை மிக்ஸ் பண்ணி இப்போ பால் பவுடராக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 51 பால் பண்ணையில் கடந்த 3-4 நாட்களாக கடுமையான பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி கூட பார்த்துருப்பீங்க, தர அங்கே உள்ள அதிகாரியை பணியிட நீக்கம் செஞ்சுருக்காங்க.
அது முற்றிலும் கண்துடைப்பு நாடகம். ஏன் அப்படின்னா, அங்கே வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 450,000 லிட்டர் பால் அம்பத்தூர் பால் பண்ணையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுது, விநியோகத்துக்கு அனுப்பப்படுது. ஆனால் அந்த 200,000 லிட்டர் உற்பத்தி செய்வதற்கு தான் அங்கே அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட அனுமதி வாங்கியிருக்காங்க. அந்த அனுமதி புதுப்பிக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் அந்த அதிகப்படியான பால் உற்பத்தி செய்வதை நிறுத்தணும்னு சொல்லி அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பால் வரத்து குறைஞ்சிட்டதுனால 70 விழுக்காடு பால் வந்து முழுக்க முழுக்க பால் பவுடரை மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இப்போ மாதவரத்துலேயும் சோழிங்கநல்லூர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பால் பவுடரும் வெண்ணையும் மிக்ஸ் பண்ணுற இயந்திரம் 2 இருக்குது. ஆனால் அம்பத்தூரில் 1 இயந்திரம் தான் இருக்குது. இந்த 1 இயந்திரத்தில் 1 பேட்சுக்கு ப்ராசஸ் பண்ணணுன்னா குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரத்தில் ப்ராசஸ் பண்ணி பண்ணணும் போது தான் வண்டி லேட் ஆகுது. ஒருவேளை அந்த 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணால் அந்த சமன்படுத்துறதுல குறைபாடுகள் வந்து பால் கெட்டு போகும். அப்படி தான் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னால் 60,000 லிட்டர் பால் கெட்டு போனது, கோயம்புத்தூரில் 35,000 லிட்டர் பால் கெட்டு போனது. அப்போது முழுக்க முழுக்க பால் கொள்முதலை குறைத்து கையிருப்பில் இருந்த பால் பவுடரை வெண்ணெய் விற்பனை செய்துவிட்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய போலியான நிறுவனங்கள்கிட்டருந்து கொள்முதல் செஞ்சுருக்காங்க. இது அரசுக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லை ஆவின் அதிகாரிகளுடைய தூண்டுதலில் ஆவின் அதிகாரி திட்டமிடுதல் பிரிவு அதிகாரிகள் திட்டமிட்டு செயல்படுத்தியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ இதுக்கு வந்து இந்த சோனா டைரின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் அவர்களுடைய மருமகனுடைய கம்பெனின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க எல்லாமே ஒரு திட்டமிட்டு தனியார் பால் நிறுவனத்திலிருந்து ஆவினுக்கு வாங்கி, ஏன்னா இவங்க வந்து வந்த உடனே பால் கொள்முதலை குறைச்சாங்க, விற்பனையை குறைக்க முடியல. அப்போ விற்பனையை குறைக்க முடியலன்னு போது தரம் குறைந்த வெண்ணையும் தரம் குறைந்த பால் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து மக்களுக்கு வந்து தரமான பாலை கொடுக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக தான் நாங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு, ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை மற்ற மாநிலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய விஷயன்றனால சிபிஐ விசாரணைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் இது சம்பந்தமாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும்னு கோரிக்கை முன்வைக்கிறோம். இல்லை, அதாவது கலப்படம்னு சொல்ல முடியாது. இது உணவு பாதுகாப்புத்துறை அளவு நிர்ணயித்திருக்கக்கூடிய அளவு அடிப்படையில் 4 வகையான பால் உற்பத்தி செய்யப்படுது. டபுள் டோன்டு மில்க், டோன்டு, ஃபுல் ஸ்டாண்டர்டைஸ் மில்க், ஃபுல் கிரீம். இது பசும்பாலில் எந்த மாடாக இருந்தாலும் பசும்பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3-3.5 விழுக்காடு வரைக்கும் கொழுப்பு சத்து வரும். அதற்கு மேலே கொழுப்பு சத்து வராது. திடசத்து அதிகபட்சம் மூலம் 4-4.1 வரைக்கும் வரும். அதாவது கலப்படம், இது வந்து ஒரு விஞ்ஞான ரீதியான கலப்படம்னு சொல்லலாம். இல்லை இல்லை, இவரை இவர் ஏன்னா இல்லை, ஆமாம் கண்டிப்பாக அந்த இல்லை இரண்டுமே. அதாவது இன்றைக்கு பால் கலப்படத்துக்கு பெயர் போட்ட மாநிலங்கள் வட மாநிலங்கள் மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்கம், பீகாரில் கலப்படங்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இந்த தோல்கட்டி நோய் வந்து லட்சக்கணக்கான மாடுகள் செத்து போச்சு. இப்போ அங்கே பால் இல்லாமல் அவங்க நம்ம மாநிலத்தை நோக்கி வர்றாங்க. அப்போது நீங்கள் அங்கே பாலே இல்லாத மாநிலத்தில் கலப்படம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் போய் நீங்கள் பால் பவுடர் வெண்ணெய் வாங்கினீங்கன்னா அந்த பால் பவுடர் வெண்ணெயோட தரம் எப்படி இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக அந்த அதாவது மறைமுகமான கலப்படம் இருக்குது. இதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஏன்னா வட மாநிலங்களில் கலப்பட பால் நிறுவனங்கள் தனியார் பால் நிறுவனத்திலிருந்து பால் பவுடர் வெண்ணையும் வாங்கி நம்ம நிலைப்படுத்தப்பட்ட பாலும் நிறைக்கொழுப்பு பால் உற்பத்தி செய்து கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு, வயதானவர்களுக்கு, பெண்மணிகளுக்கு உடல் உபாதைகள், பல்வேறு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தயிர் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குல குல குலன்னு வரும். இல்லை நான் சொல்கிறேன் கலப்படம், நான் நேரடியாக சொல்ல கலப்படன்றது வந்து அதாவது கலப்படம் நீங்கள் சொல்கிற கேட்குறது வந்து கலப்பு, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா கலப்படன்றது வந்து அவங்க அந்த வேதிப்பொருட்கள் கலப்படம் பண்ணுறாங்களான்னு கேட்குறீங்க இல்லையா? இப்போ பால் பவுடரும் பால் பவுடர் இப்போ பால் அதாவது மகாராஷ்டிராவிலேருந்து வாங்கி வரக்கூடிய பால் பவுடர் வெண்ணையும் கலந்தாலே உடலுக்கு தீங்குறாங்க.
மகாராஷ்டிரால இருந்து வாங்கி வரக்கூடிய அந்த பால் பவுடரும் வெண்ணையும் உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதுதான். அது அந்த நம்மகிட்ட ஆவியில் உற்பத்தி செய்து வச்சிருக்கக்கூடிய பால் பவுடர் வெண்ணையும் பண்ணும்போது தரம் அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா இங்கே நம்ம பசும்பால் கொள்முதல் செஞ்சு உற்பத்தி செய்கிறாங்க அந்த பால் பவுடர் வெண்ணையும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் வெளி மாநிலங்களிலிருந்து தனியார் நிறுவனங்கள் வந்து கலப்படங்கள் வாங்கி பண்ணும்போது அது கலப்படமாக தானே இருக்க முடியும். அப்போது அது மக்கள் உடல் உபாதைகளை தரத்தானே செய்யும். நீ பால் கெட்டு போகுது, சீக்கிரம் கெட்டு போகுதுனா காரணம் ஏன் கெட்டு போகுது? மக்கள் போய் பால் காய்ச்சினாங்கன்னா தயிர் வரமாட்டேங்குது, பால் கெட்டு போகுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தரமற்ற பாலையும் தரமற்ற தயாரிப்புகளை கொடுக்கும்போது தானே. அப்போ இதை வந்து அரசு வந்து சிபிஐ விசாரணை நடத்தி வைக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். ஏன்னா இது வந்து நம்ம மாநிலத்தில் நடந்த விஷயமாக மட்டும் இருந்திருந்ததுன்னா உங்களுக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கோ ஊழல் தடுப்பு பிரிவுக்கோ நம்ம விசாரணை கோரலாம். ஆனால் வட மாநிலங்களிலிருந்து இது தயாரிச்சிருக்காங்க, கொள்முதல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த நேரம் கேட்டுக்கிறோம். இப்போது மகாராஷ்டிராவில் இந்த மருந்து தரக்கட்டுப்பாட்டு இருக்கு இல்லையா, அவங்களே என்ன சொல்லுவோம், மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கம்பெனியில் சாம்பிள்ஸ் எடுத்து கலப்பட பால் 1000 லிட்டர் பாலை பறிமுதல் பண்ணி அழிச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் விற்பனை செய்யக்கூடிய நிறைய நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய பால் வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பெண்களுக்கு பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அது நிறைய ஆய்வுகள் தரவுகள் நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கனாலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சோனாய் டைரி சம்மந்தப்பட்ட தகவல்கள் எதுவுமே இல்லை. நம்ம அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னா வெப்சைட் சஸ்பெண்டட்னு இருக்குது. 2017 இந்த சோனாய் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்ற இந்த டைரி வந்து சஸ்பெண்டட்னு இருக்குது. அப்போது இல்லாத ஒரு நிறுவனத்தை நீங்கள் எப்படி கொள்முதல் செஞ்சீங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? அப்போ இதை மிகப்பெரிய முறைகேடு நடக்கிறதா தான் நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை இல்லை, அதாவது இன்றைக்கி 29 லட்சம் லிட்டர் ஆவின் விற்கிதுன்னா ஏற்கனவே 35-40 லட்சம் லிட்டர் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த நிலைப்படுத்தப்பட்ட பாலும் நிறைக்கொழுப்பு பாலுக்குமான உற்பத்திக்கு மட்டும்தான் சேர்ப்பாங்க. நிலைப்படுத்தப்பட்ட பால் 4.5% ஃபேட்டு, 8.5% எஸ்என்எஃப். ஃபுல் க்ரீம் மில்க்கு ஒரு 6% ஃபேட்டு, 9% எஸ்என்எஃப். இந்த எஸ்என்எஃப்க்கு ஸ்கிம்டு மில்க் பவுடர்னு சொல்லக்கூடிய எஸ்எம்பி சேர்ப்பாங்க. ஃபேட்டுக்கு வெண்ணெய் சேர்ப்பாங்க. அதாவது இப்போ பசும்பால் கொள்முதல் 4.5% ஃபேட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, இடைப்பட்ட 1.5%க்கு வந்து உங்களுக்கு வெண்ணெய் சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கக்கூடிய பட்சத்தில் அதுவும் ஆவியிலே உற்பத்தி செய்து வச்சிருக்கக்கூடிய பொருளை செய்யும்போது எந்த விதமான பாதிப்பும் வராது. ஆனால் பாலே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு 51 பால் பண்ணைக்கு 4.5 லிட்டர் பேக்கெட் ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சி 7-8 லட்சம் லிட்டர் பால் வரணும். இங்கே பாலே வராமல் ஒரு 1 லட்சம் லிட்டர் பால் நம்ம சேல்ஸுக்கு அனுப்பணும்னா 30,000 லிட்டர் பாலை மட்டும் வச்சுக்கிட்டு 70,000 லிட்டர் பாலுக்கு நீங்கள் பவுடரையும் வெண்ணையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்போ அது உடல் உபாதைகள் ஏற்படுத்தாமல் என்ன பண்ணும்? பால் வரலங்க, உற்பத்தியாளர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த பால் பவுடர் வெண்ணையும் மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க இல்லையா, இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு அடகு 52 ரூபா, குறைஞ்சபட்சம் 52 ரூபாய்க்கு மேலே தான் வரும், கம்மியாகாது. இன்றைக்கி உற்பத்தியாளர்கள் என்ன கேட்குறாங்க, 1 லிட்டருக்கு 42 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாங்க. 42 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாங்க பசும்பால் விலையை. நீங்கள் அப்போ 42 ரூபா உயர்த்தி கொடுத்தீங்கன்னா கொள் உற்பத்தியாளர் நல்லா இருப்பாங்க, ஆவினுக்கான பால் வரத்து தடையில்லாமல் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் லிட்டர் குறைச்சிட்டாங்க. 40 லட்சம் லிட்டர் கொள்முதல், இவங்களுடைய கணக்குப்படியே 38.26 லட்சம் லிட்டர் கொள்முதல். ஆனால் இப்போ கரண்ட் நிலவரப்படி இந்த பால் உற்பத்தியாளர் போராட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 24-23 லட்சம் லிட்டர் ஆகிடுச்சு. இப்போ பால் பாக்கெட்டில் விற்பனை 29 லட்சம், அப்போது பாக்கெட்டில் விற்கக்கூடிய 29 லட்சம் கொள்முதல் 23 லட்சம் தாங்கும்போது இதுக்கே 6 லட்சம் வித்தியாசம் வருது. நீங்கள் 6 லட்சத்துக்கும் பவுடர் இப்போ வெண்ணெய் தான் மிக்ஸிங்கு. அது இல்லாமல் இந்த நிலைப்படுத்தப்பட்ட பால் நிறைக்கொழுப்பு பாலுக்கும் பால் வெண்ணெய் தான் மிக்ஸ் பண்ணி ஆகணும், பவுடர் வெண்ணெய் தான் மிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சம்னா நம்ம கணக்குப்படி எடுத்துக்கிட்டோம்னா 18 லட்சம் லிட்டர் தான் பால் கொள்முதல் கணக்கு எடுத்துக்க முடியும். அப்போ 11 லட்சம் லிட்டர் பால் தேவைக்கு வந்து பால் பவுடர் வெண்ணெய் தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இது மக்களுக்கான ஆரோக்கியத்தின் மீது அரசு கவனம் கொள்ளணும் இல்லையா?
அப்போ இது ஆவின் என்கின்ற பெயரில் வந்து நம்ம மக்களுக்கு தரமற்ற பாலை கொடுக்கறது வந்து எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே தமிழக அரசு இது சம்பந்தமாக உடனடியாக சிபிஐ விசாரணை நடத்தணுன்றத நாங்கள் வழி. அது மட்டும் இல்லாமல் இப்போ மடியில் கணறுதான்னா வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ இது சம்பந்தமாக நாங்கள் வந்து தகவல் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்குறோம். அவங்க என்ன சொல்ல, அதிமுக ஆட்சி இருந்த வரைக்கும் தகவல் உரிமை சட்டத்தில் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தகவல் ஆவின்லேருந்து. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2013 கேரளா மாநிலத்தை சேர்ந்த தாளப்பள்ளம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வெர்சஸ் ஸ்டேட் கேரளா ஸ்டேட் ஆஃப் அதர்ஸ்ன்ற ஒரு கன்சூமருடைய கேஸில் அவங்க வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட பேங்க்லேருந்து ஒரு தனிநபருடைய வங்கி கணக்கை கேட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த வங்கி கணக்கை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர் காரணம் காமிச்சு தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் தகவல்களை வந்து ஆவி நிர்வாகம் கொடுக்க மறுக்குது. அப்போது ஆவி நிர்வாகத்தின் மேலே தவறு இல்லை அப்படின்னா அப்போது அவங்க முழுமையான விவரங்களை தகவல் உரிமை சட்டத்தில் கொடுக்க வேண்டியது தானே? அப்போ அவங்க கொடுக்காமல் இருப்பதற்கான காரணம் இது போன்ற தவறுகளை மறைப்பதற்காக தான் நடக்குது அப்படின்றத நம்ம இதில் புரிஞ்சிக்க முடியுது. அரசு இதை இனியாவது விழித்து கொண்டு செயல்பட வேண்டும்ன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம். அதாவது நீங்கள் குறிப்பிட்ட 2-3 இடத்த மட்டும் சொல்கிறீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையுமே இதே பிரச்சனை தான். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 220,000 லிட்டர் பால் விற்பனையாகுது. ஆனால் அங்கே கொள்முதல் பார்த்திங்கன்னா 180,000 லிட்டர் கொள்முதல் ஆகிக்கிட்டு இருந்தது. இப்போ வருது வெறும் 102,000 லிட்டர் தான். 80,000 லிட்டர் ஒரு யூனியனில் மட்டுமே குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி மதுரையில் 100,000 லிட்டர் பால் குறைஞ்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு யூனியன்லையும் பால் குறையும் போது பால் பவுடரையும் வெண்ணையும் தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆவி நிர்வாகம் தள்ளப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம். இந்த பவுடரையும் வெண்ணையும் மிக்ஸ் பண்ணி அனுப்புறதில் ஏற்படக்கூடிய காலதாமதங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் பிரச்சனை, விநியோக வாகனங்கள் பிரச்சனையினால் அதிகாலை 3 மணிக்கு விநியோகம் செய்யக்கூடிய பால் வந்து காலை 9 மணி, 10 மணி, 12 மணி தான் எல்லா பெரும்பாலான மாவட்டங்களில் விநியோகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பால் முகவர்களாகியும் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்படுறோம். ஏன் அப்படின்னா, நான் குறிப்பிட்ட அளவு நாங்கள் ஆர்டர் போட்டிருப்போம். தனியார் பாலாக இருந்தாலும் ஆவினாக இருந்தாலும் எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் பொதுமக்களுக்கு பாலை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போது காலையில் 3 மணிக்கு வர வேண்டிய பால் 9 மணி, 10 மணிக்கு வந்துச்சுன்னா நாங்கள் எந்த கடைக்காரங்களுக்கு எந்த நுகர்வோருக்கு பாலை கொண்டு போய் சேர்க்க முடியும்? அப்போ இது வந்து திட்டமிட்டு ஆவி நிர்வாகத்துடைய சேல்ஸை குறைக்கணும். ஏன்னா கொள்முதலை குறைச்சாச்சு, பால் கொள்முதலை குறைச்சாச்சு, சேல்ஸை குறைக்கணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு செயல்படுறாங்களோ ஆவின் அதிகாரிகள் அப்படின்ற சந்தேகம், மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன் அப்படின்னா, காலையில் எல்லாருமே இன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க, 90% வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க. அப்போ காலையில் பால் வாங்க போகும்போது ஆவின் இல்லை அப்படின்னா ஆவினுக்காக எந்த நுகர்வோரும் காத்துட்ருக்க மாட்டாங்க. அது மாதாந்திர அட்டைதாரர்களாக இருந்தாலும் கடையில் காசு கொடுத்து வாங்குறவங்களாக இருந்தாலும் எந்த பால் கிடைக்குதோ அந்த பாலை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு நாள்னா பரவாயில்ல, 2 நாள்னா பரவாயில்ல. கிட்டத்தட்ட 2020 பிப்ரவரி மாதத்துலேருந்து இதே நிலவரம் தான். அளவு மட்டும் மாறுபட்டுக்கிட்டு இருக்குது. பாதிக்கப்படக்கூடிய நுகர்வோர், பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை மட்டும் படிப்படியாக உயர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. 2022 பிப்ரவரியில் ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அப்போயும் நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டோம், ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பால் வந்து மாதாந்திர அட்டை பார்த்தீங்கன்னா கடைகளில் வாங்கக்கூடிய பாலுக்கும் மாதாந்திர அட்டைகளுக்கும் 1 லிட்டருக்கு 14 ரூபா வித்தியாசம். இன்றைக்கி ஒரு நுகர்வோர் நீங்கள் மண்டல அலுவலகத்தில் நீங்களே கூட போய் கேளுங்க, உங்கள் பகுதியில் கூடிய மண்டல அலுவலகங்களில் நீங்கள் போய் ஒரு மாதாந்திர அட்டையை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். ஏன் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மண்டல அலுவலர்கள் அவங்க 1,000 கார்டு, 2,000 கார்டு, 3,000 கார்டு பல்க் பல்காக போட்டு கடைகளுக்கு சப்ளை பண்ணுறாங்க. நுகர்வோருக்கு கிடைக்கிற அரசு வழங்கக்கூடிய மானியம் நுகர்வோருக்கு கிடைக்கிறது இல்லை. நாங்கள் இந்த விலை வித்தியாசம் வைக்கும் போதே நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சோம். இது வந்து மிகப்பெரிய முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும். இதனால் அரசுக்கும் ஆவினுக்கும் தான் இழப்பு ஏற்படுமே தவிர பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் தவிர கள்ளச்சந்தை பேர்வழிகளுக்கு பயனளிக்கும் தான் நாங்கள் சொன்னோம். முதல்ல வந்து இல்லை முதல்ல வந்து
பேதியில் ஆரம்பிக்கும், பேதியில் ஆரம்பிக்கும். அடுத்து ஒவ்வொரு உடல் உபாதைகளாக அதிகபட்சம் நாளாக 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 கேன்சர் வரை கூட போகலாம். ஏன்னா கலப்படப்பால் சாப்பிட்றதுல அவ்வளோ உடல் உபாதைகள் வரைக்கும் ஆவதற்கான சூழல்கள் இருக்குது. இதனால தான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இங்கே ஆவின தனியாரோ தொடர்ந்து ஆய்வுக்குட்படுத்துங்கன்றோம். நீங்கள் தனியார் பால் நிறுவனம் ஒன்று ரெண்டு மட்டும் நீங்கள் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு அரசு ஆவி நிறுவனம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாது. பால் அத்தியாவசியம், அது குழந்தைகள் நோயாளிகளுக்கு மிக அவசியமான ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தரமான பாலை கொடுக்குறோன்ற உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. அப்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எல்லா ஒன்றியங்களும் இருக்கக்கூடிய ஆவின் மட்டும் இல்லாமல் எல்லா தனியார் பாலும் ஆய்வுக்குட்படுத்துங்க. இப்போ தென்காசியிலிருந்து கேரளாவுக்கு அனுப்பிச்ச 15,000 லிட்டர் பால் தனியார் பால் நிறுவனத்தை வந்து அங்கே உள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து கலப்படர்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் திருப்பி அனுப்பிச்ச பால் என்ன ஆச்சு, அது எங்கே போச்சுன்னே தெரியலை, குட்டி அழிச்சாங்களான்னு தெரியலை. தூத்துக்குடியில் கடந்த மாதம் 1,000 லிட்டர் பறிமுதல் பண்ணாங்க. எல்லா ஊடகங்களாலும் நீங்கள் அதை காட்சிப்படுத்தியிருக்கீங்க. அந்த பால் வந்து கொட்டி அழிக்கப்படலை, கொட்டி அழிக்கப்படாமல் நெல்லை ஒன்றியத்துக்கு ஆவினுக்கு அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது. அப்போது எங்கெங்கேருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் எங்களுக்கு உண்மையிலே அந்த துறை சார்ந்து எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. நாங்கள் மக்களுக்கு இன்றைக்கி மருத்துவர்களே ஆவினை பரிந்துரை செய்ய யோசிக்கிறாங்க, அந்த நிலை ஏற்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் ஆவினில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பால்வளத்துறை அமைச்சர் அந்த துறை மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார். ஏன்னா எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சிட்டு வர முடியாதுங்க, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அப்போது ஆவின நடைபெறக்கூடிய இன்றைக்கி அவர் தொகுதியில் இன்றைக்கி பால் விநியோகம் நடைபெறல, அம்பத்தூரில் அவர் இருக்கக்கூடிய திருவேற்காடு ஆவடி அந்த சரௌண்டிங்கில் முழுமையாக கிடையாது. கிட்டத்தட்ட இன்றைக்கி 3 லட்சம் லிட்டர் அம்பத்தூர்லேருந்து விநியோகம் செய்யக்கூடிய பால் பண்ணையிலிருந்து வரக்கூடிய பால் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து விநியோகம் சோழிங்கநல்லூருக்கும் மாதவரத்துக்கும் காக்கலூர் காமிச்சிருக்காங்க. காலை 9 மணி நிலவரப்படி பால் ஏற்றாமல் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வாகனம் பால் பண்ணையிலே இருக்குது. இதில் அநியாயமாக ஒரு அதிகாரியை பணியிட நீக்கம் பண்ணியிருக்காங்க. மேலதிகாரிகளுடைய அவர்களுடைய தவறுக்கு அங்கே கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பழிகளாக்கப்பட்டிருக்காரு. இது எங்கள் சங்கத்தார்பாக உண்மையாக கண்டிக்கிறோம். உண்மையான நிலவரத்தை மக்கள் மத்தியில் அரசு தெளிவுபடுத்தணும். இது வரைக்கும் 2021லேருந்து 2022 வரைக்கும் இந்த பால் பவுடர் என்ன விலைக்கு விற்றுருக்காங்க, எந்தெந்த பால் நிறுவனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றதையும், வெண்ணெய் எந்தெந்த விற்பனை செஞ்சுருக்காங்க, என்ன விலைக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க, இப்போது கொள்முதல் செய்யப்படப்பட்ட இந்த வெண்ணெய் பால் பவுடர் கொள்முதல் செய்வதற்கு எந்தெந்த அதிகாரிகள் அனுமதி கொடுத்துருக்காங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்றத முழுமையான ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழக அரசு ஆவி நிறுவனம் தாக்கல் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். அது இல்லாமல் இப்போது தயிர் பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஆவிங்கில் வலுக்கட்டாயப்படுத்தி முகவர்களுக்கு விற்பனை செய்யப்படுது. ஏன்னா நாங்கள் ஆவின் தயிர் விற்பனை செய்கிற நாங்கள் தயாராக தான் இருக்கோம், மறுக்கலை. ஆனால் ஆவின் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா வெண்ணெய் கையிருப்பு இல்லாததுனால தயிரை எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிரை இது பண்ணி, ஏன்னா ஆவியுடைய தயிர் 2 நாளைக்கு மேலே வச்சு விற்க முடியாது. 2 நாளைக்கு ஒரு இன்னைக்கு வரக்கூடிய தயிர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வரும்போதே 1 நாள் தேதியில் தான், ஒரு யூஸ் பை டேட்டில் தான். இன்றைக்கி 30ஆம் தேதினா 31ஆம் தேதி யூஸ் பை டேட் போட்டு வரோம். நாங்கள் இதை கடைகளுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க 1 நாள், ஏன்னா அன்னைக்கு மொத்தம் வித்துற முடியாது தயிருக்கு வந்து, 1 நாள் 2 நாள் கூடுதலாக இருக்கும். அப்போது மறுநாள் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அது புளிப்பு வாசனை வர ஆரம்பிச்சிடும், அப்படி பலூன் மாதிரி ஊத ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே அதில் லாபமும் கிடையாது எங்களுக்கு, முகவர்களுக்கும் சில்லறை வணிகம் லாபமும் கிடையாது. அப்போது முகவர்களையும் மொத்த விநியோகஸ்தர்களையும் ஆவின் தயிர் பாக்கெட்டுகள் விற்பனை செய்யணும்னு வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்க. மொத்த விநியோகஸ்தர்களுக்கு வலுக்கட்டாயப்படுத்தி பில்லில் பண்ணிடுற பில் போட்டுருதாங்க. பில் போட்டுற போது அந்த மொத்த விநியோகஸ்தர்கள் தயிரை கொள்முதல் செய்யலைன்னா அவர்கள் பேரில் அவுட்ஸ்டாண்டிங் கடன் ஆகிடும். அவங்க வேறு வழி இல்லாமல் மொத்த விநியோகம் என்ன பண்ணுறாங்க, நம்ம பேர் கடன் ஆகிடுமேன்ட்டு அந்த தயிரை வாங்கிட்டு வந்து பால் முகவர்கள் எங்களுக்கு கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே ஆவின் பால் விற்பனை செய்தாலே எங்களுக்கு போதிய லாபம் கிடையாது. அப்படி போதிய லாபம் இல்லாத போது தயிரையும் வாங்கி வச்சு நாங்கள் எப்படி நஷ்டப்பட முடியும்? எனவே ஆவின் அதிகாரிகள் உண்மையில் ஆவின் மேலே அக்கறை கொண்டு நேர்மையான வழியில் செயல்படணும். பொதுமக்களுக்கு தங்குதடை இல்லாமல் ஆவின் பால் தரமான பால் கொடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளணும். பால் உற்பத்தியாளர்கள் கேட்கக்கூடிய கொள்முதல் விலை, அவங்க லிட்டருக்கு 42 ரூபா வரைக்கும் தான் கேட்குறாங்க. இப்போ வந்து 35 ரூபா அரசு ஆவி நிர்வாகம் கொடுக்குது, லிட்டருக்கு 7 ரூபா தான் உயர்த்தி கேட்குறாங்க, 42 ரூபா கேட்குறாங்க. அவருடைய போராட்டம் கிட்டத்தட்ட 15 நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் அவங்களை கூப்பிட்டு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தலை அரசு.
இதுவே முதல்ல வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்களை அழைத்து பேசாமல் அவர்களுடைய வயிற்றில் அழித்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவர்கள் கேட்கக்கூடிய கொள்முதல் விலை உயர்வை உடனடியாக உயர்த்தி வழங்க வேண்டும். கொள்முதலை தடையின்றி செய்யணும். பால் உற்பத்தியாளர் கொண்டு வந்த பாதியை வாங்கிட்டு பாதியை வேண்டாம்னு சொல்கிறது இல்லாமல் பால் கொள்முதலை தடையில்லாமல் செய்யணும். பால் கொள்முதல் தடையில்லாமல் செய்து உற்பத்தியை அதிகப்படுத்தி குறித்த நேரத்தில் ஆவில் பால் விநியோகம் நடைபெறுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று எங்களது சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கிறோம். இது நேற்று ஒரு செய்தி காலையில் வந்து கேள்விப்பட்டோம். எஃப்எஸ்எஸ் உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் வந்து தயிர் பாக்கெட்டில் மாநில அரசுகளுடைய கூட்டுறவு அமைப்புகள் வந்து கேடுன்னு இங்கிலீஷில் போடக்கூடாது, தகின்னு சொல்லி தான் போட்டுட்டு அந்தந்த மாநில மொழிகளை அடைக்குறிப்புக்குள் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கேள்விப்பட்ட உடனே முதல் அமைப்பாக நாங்கள் எங்கள் சங்கத்து சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தோம். அந்த கண்டனத்தை தெரிவித்த உடனேயே அதற்கு அடுத்தபடியாக முதல் அறிக்கையாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடமிருந்து அறிக்கை வந்தது. அவருக்கு எங்களது சங்கத்தின் சார்பில் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் எங்களது சங்கத்தின் அறிக்கை வந்த பிறகு தமிழக முதல்வர் அவர்களும் உடனடியாக அது சம்பந்தமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எந்த சூழ்நிலையிலும் இந்தி திணிப்பிற்கு அரசு அடிபணியாது, ஆவிங்கில் இந்தி இடம்பெறாதுன்றதை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்காக தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்க சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் அமைச்சர் வேறு மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓராண்டுக்கு முன்னரே எஃப்எஸ்எஸ்ஐ அதிகாரிகள் எங்களுக்கு சொல்லிட்டாங்க, நாங்கள் முடியாதுன்னு மறுத்துட்டோன்றார். அப்போது அமைச்சருக்கு தெரிந்தது முதல்வருக்கு தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போது ஏன் முதல்வருக்கு சொல்லலை? ஒரு கூட்டுறவு நிறுவனத்துக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது மத்திய அரசிலிருந்து இந்தி திணிப்பை வலியுறுத்தி, அப்போ அதை ஏன் தமிழக அரசுடைய கவனத்துக்கு முதல்வருடைய கவனத்துக்கு பால்வளத்துறை அமைச்சர் ஆவி நிர்வாகம் கொண்டு போகாமல் இதை மூடி மறைத்தார்கள்? அப்படியானால் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜக அரசிற்கு அடிபணியக்கூடிய நிலையில் பால்வளத்துறை அமைச்சரும் ஆவி நிர்வாகம் இருக்கிறது என்கின்ற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு எழுகிறது. இருந்தாலும் தமிழக அரசுடைய நிலைப்பாட்டிற்கு எங்களது சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.